வேற எதுவுமே கிடையாது பிள்ளைகளா, அதிர்ஷ்டம்லாம் கிடையாது. இட்ஸ் அ டெக்னிக். ஜெயிக்கிறதுங்கிறது ஒரு டெக்னிக். நீ எல்லாம் ஸ்கூல் படிச்சுதான் வந்திருப்ப. இந்த ஸ்கூல்ல இந்த ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குறவ இருக்கால, அவங்களுக்குனே ஒரு ஆட்டிடியூட். இந்த ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குற பிள்ளைங்களுடைய இதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு சிண்ட்ரோம் இருக்கு. நீ அவங்கள எக்ஸாமினேஷன் ஹாலில் போகும்போது அவங்கள பாரு, சோகமா இருப்பா. நீ பக்கத்துல போய நீ கேட்கவே மாட்ட. அவளே ஒரு டைலாக் சொல்லுவா, ஒண்ணுமே படிக்கலப்பா. எனக்கு எரிச்சலா வருங்க அந்த வார்த்தை எல்லாம். ஏன் தெரியுமா, நைன்த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் நம்புனேங்க நானு. என்னன்னு நம்புனேன் தெரியுமா, என்ன நம்புனேன் தெரியுமா, ஒண்ணுமே படிக்காத இதுவே ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குதுன்னா நாம ஒண்ணுமே ஒண்ணுமே படிக்கலையே, நாம கண்டிப்பா இந்த நாட்டுக்கு ஜனாதிபதி ஆயிருவோம். ஏங்க ஏமாத்துறதுக்கு ஒரு அளவு இல்லையா? நல்லா தெரிஞ்சுக்கோங்க, தன் வெற்றிகளையும் தோல்விகளையும், தன் வெற்றிகளையும் தோல்விகளையும் பிரம்மாண்டப்படுத்தி நம்மை பலகீனப்படுத்துகின்ற இந்த உலகத்திலிருந்து எழுந்து நிற்க வேண்டும் என்றால் சில டெக்னாலஜி தான், சில டெக்னிக்ஸ் தான். அந்த டெக்னிக் சொல்லித்தரேன். யாராவது பேப்பர் கரெக்ஷன் போடுவாங்க, டெய்லி தான் நடக்குதாமே உனக்கு. நீ என்ன தெரியுமா செய், இவருடைய அனுமதி இல்லாமல் சொல்லித்தரேன். ஏன்னா இவரெல்லாம் வந்து நிறுவன அதிபர், நான் டீச்சர், சரியா? டீச்சருக்கும் நிர்வாகத்துக்கும் எப்பவுமே ஒரு டிட் ஃபார் டாக் நடந்துக்கிட்டு தான் இருக்கும். சூப்பரான ஒரு மேட்டர் சொல்லித்தரேன். உன் கிளாஸ்ல ஏதாவது ஒன்று ஜெயிச்சுக்கிட்டே இருக்கும் பார்த்துருக்கியா? நீ என்ன தெரியுமா பண்ணு, அந்த பேப்பரை நீயே பார்க்க வேணாம், உன்னை கூப்பிட்டே காட்டுவாங்க அந்த பேப்பரை. இங்க வா, இதை பாரு, இதுக்கு பேர் தான் மார்க். அப்படி காட்டுவாங்களா? இங்க காட்டுறாங்களான்னு தெரியல, ஸ்கூல்ல காட்டுவாங்க. 98 வாங்கியிருப்பா அவ, கூப்பிட்டு காட்டுவாங்க. இது மார்க் ஒன்று 98 வாங்கிட்டு அழுதுட்டு இருக்கு. ஏன்னா ஏன் அது எங்க இருக்குது? இன்னொருத்தவங்க சிரிச்சிட்டு இருக்கான், அவன் சொல்றான் நீ ஏன்டா அழுகுற, அந்த ரெண்டு மார்க் என்கிட்ட இருக்குன்னு சொல்ல வேண்டும். புரியுதா? ஜெயிக்கிறதுக்கு ஒரு டெக்னிக் இன்னைக்கு சொல்லி கொடுத்துட்டு போறேன். நீ அந்த 98 பார்த்து வச்சுக்க. நீ ஒன்னால அவங்க காட்டவே வேணாம், அவங்க காட்டலனாலும் பார்த்து வச்சுக்க. ரொம்ப அழகா இருக்கும் அந்த 98 போட்டு, அப்படி ஒரு பர்சன்டேஜ் போட்டு, வெரி குட் அப்படின்னு ஒன்று போட்டு, சூப்பரா அந்த ரெட்ல இருக்கும் பாரு, அதை அப்படியே பார்த்து போட்டோகிராஃபிக்கல் மெமரியில போட்டு வச்சுக்க, சரியா? நான் அப்படிதான் போட்டேன். உன் பேப்பரை பாரு. ஒரு 30 வாங்கியிருப்பியாடா ஏடா தம்பி, 40 ரொம்ப அதிகமா சொல்லிட்டானோ, ஒரு 50, சரி 50 வச்சுக்கேன். நீ பார்த்து வச்சுக்கோ, ஜெயிக்கிற சொல்லி தரேன். நீ என்ன பண்ணு, 98 எல்லாம் டார்கெட் பண்ணாத. டோன்ட் டார்கெட் 98. எதை தெரியுமா டார்கெட் பண்ணு? 50 டார்கெட் பண்ணி அடுத்த டைம் 50 தாண்டு. ஜஸ்ட் டு ஸ்டெப் ஆன் தட் 50. 52 வாங்கிட்டேன்னு வச்சுக்கேன், அவன் பேப்பரை பாரு அடுத்த வாட்டி. அவன் 96 வாங்கியிருந்தான்னு வச்சுக்கேன், அவன் தான் மறுபடியும் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல. ஆனா டெக்னிக்கலா பார்த்தா அவன் தோக்கறான், நீ ஜெயிக்கிற. டெக்னிக்கலா நீ ஜெயிக்கிற, ஒன்னும் செய்யாத. வாழ்க்கையில ஜெயிக்கிறது என்ன தெரியுமா? உன்னை தாண்டிக்கிட்டே போறதுதான்.